என்னுடைய அன்பிற்கினிய அருமை சகோதரர் விக்ரமராஜா அவர்களே, இந்த மாநாட்டிலே பங்கேற்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வணிக வரி மற்றும் பதிவு பத்திரப்பதிவுத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு மூர்த்தி அவர்களே, மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, வணிகர் நல பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கோவிந்தராஜல் அவர்களே, மாநில பொருளாளர் திரு சதக்துல்லா அவர்களே, இந்த மாநாட்டு குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, பல்லாயிரக்கணக்கில் இங்கே திரண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய வணிக பெருமக்களே, ஊடகத்துறை பத்திரிகை நண்பர்கள் உள்ளிட்ட பாசமிகு நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக சட்டமன்றம் நடைபெறுகிற நேரத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்தாலும், எதிர்கட்சி என்ற நிலையில் நான் இருந்தாலும், இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்வதை தவிர்த்து விடுவது உண்டு. இருந்தாலும் இன்று காலையிலே நான் சட்டமன்றத்திற்கு சென்று கேள்வி நேர நிகழ்ச்சிகளை பங்கேற்று அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து இந்த மாநாட்டிற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். அதற்கு முழு காரணம் உங்கள் தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தான். அவர் எதை சொன்னாலும் நான் எதுவும் மறுத்து பேசாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை பழக்கத்தை இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டு காலமாக நான் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கக்கூடியவன். அவர் பேசினார். பேசி முடித்ததற்கு பிறகு என் அருகில வந்து உட்கார்ந்து எப்படி பேசினேன் என்று கேட்டார். உணர்ச்சியோடு பேசுனீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் உடனே சொன்னார், உணர்ச்சி அல்ல உண்மையை பேசினேன் என்று சொன்னார். அதுதான் விக்ரமராஜா. அவருடைய அன்புக்கு நான் எப்பவும் இப்ப அல்ல எப்பவும் கட்டுப்பட்டவன் தான். எனவே அவருடைய அன்பான அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு இங்கே எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருப்பது உள்ளபடியே, அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய விக்ரமராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்னார், ஆட்சி பொறுப்பேற்றப்போ என்னுடைய தலைமையில் அந்த ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அப்போ கொரோனா என்ற ஒரு கொடூரமான தொற்று நோய்
நாடு முழுவதும் மக்களை அச்சுறுத்தக்கூடிய அந்த கொரோனா என்ற அந்த தொற்று நோய் தமிழ்நாட்டிலும் ஏற்பட்ட நேரத்தில் அரசாங்கத்தின் சார்பில் நிதி திரட்டி அது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக முதலமைச்சர் நிவாரண நிதி வசூலிக்கப்பட்டது. அப்படி வசூலிக்கப்பட்ட நேரத்தில் நம்முடைய விக்ரமராஜ் அவர்கள் வணிகர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நிதி உதவி வழங்கினார். கொரோனா காலத்தில் ஊரடங்கு, கடைகளை திறக்க முடியாத ஒரு கொடுமை அந்த சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்திலும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக நிதி உதவி வழங்கியிருக்கக்கூடிய வணிகர்களை உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மாநாட்டிற்கு நான் உடனடியாக ஒத்துக்கொண்டு வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரணம் உங்களுக்கு நன்றி சொல்ல நான் இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறேன். இந்த தாராள மனப்பான்மை தொடரணும் உங்களுக்கு. அடுத்தது திரட்ட ஆரம்பிச்சாச்சு. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய தமிழகத்தின் சார்பில், தமிழக அரசின் சார்பில் உதவி செய்வதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அந்த பணியை நாம் தொடங்கியிருக்கிறோம். கொரோனா காலத்தில் அது முதலாக அந்த கொரோனா என்ற அந்த கொடிய நோய் தமிழ் நாட்டில் பரவிய நேரத்தில் அப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி அல்ல. ஆனால் ஆளுங்கட்சி என்னென்ன பணிகள் எல்லாம் செய்யணுமோ அந்த பணியை எதிர்கட்சியாக இருந்த போதே நாங்கள் செஞ்சோம் என்பது நாட்டுக்கு நல்லா தெரியும். ஒன்றிணைவோம் வா என்ற தலைப்பில் மக்களுக்கு வேண்டிய வசதிகளை, நம்மால் ஆன அத்தனை உதவிகளை நாம் செய்திருக்கிறோம் என்பது வரலாறு. திருச்சின்னா தலைவர் கலைஞர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், தீரர்கள் கோட்டம்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு மாநாடுகள் இந்த திருச்சியில் நடைபெற்றிருக்கிறது. திருச்சின்னா திமுகவுக்கு ஒரு திருப்பு முனை. அது மாதிரி இன்னைக்கு திருச்சியில் வணிகர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு நடக்கக்கூடிய தேதி மே 5 தேதி. இந்த தேதியின் பின்னால் வணிகர்களுக்கான உங்களுடைய வரலாறு இருக்கு. 1982 அந்த அதிமுக அரசு நுழைவு வரி என்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தியது. அதை எதிர்த்து முதல் முதலில் சேலத்தில் மிகப்பெரிய அளவில் வணிகர்களை ஒன்று திரட்டி மேற்குறிப்பிட்ட வரிகளை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் சேலம் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. அதற்கு பின்னால் அதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே வணிகர்களுடைய போராட்டங்கள் அதை நடத்தி காட்டினார்கள். அதற்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஊர்வலமும் நடத்தி காட்டப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தம் பகுதியில் கண்டன மாநாடும் நடத்தப்பட்டது. அப்பொழுது போராட்டத்தில் காவல்துறையினரால் வணிகர்கள் கடுமையாக தாக்கப்பட்டாங்க. அப்போது அதிமுக அரசை வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில் தமிழக வணிகர்கள் போராட்டங்கள், ரயில் மறியல் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்ட நாள் தான் மே 5 தேதி. அப்படி சிறை வைக்கப்பட்ட நாளை வணிகர் தினமாக இன்றைக்கு நீங்க கொண்டாடி கொண்டிருக்கீங்க.
இப்போது நடப்பது திமுக ஆட்சி. மன்னிக்கணும், நம்ம ஆட்சி. எனவே இந்த மே 5 ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்த மாநாட்டின் மூலமாக நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது வணிகருடைய நலனை பேணக்கூடிய ஆட்சியாகத்தான் எப்பவுமே இருந்திருக்கு, அப்படித்தான் இருக்கும். வணிக வர துறையுமே ஒரு துறையை செயல்பட்டுக் கொண்டிருக்கு. வணிக வரி துறையானது அரசுக்கு வரக்கூடிய வருவாயில 4/3 பங்கை ஈட்டி தரக்கூடிய ஒரு முக்கிய துறையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வணிகளுடைய நலன் காக்கப்பட்டால்தான் அரசுக்கு வரக்கூடிய வருவாயினுடைய நலனும் காக்கப்படும் என்ற அந்த செய்தியை நான் உளப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். ஆட்சி பொறுப்பேற்று அனைத்து காலகட்டத்திலும் வணிகளுடைய நலனை காப்பதில் மிகவும் அக்கறை கொண்ட அரசாக செயல்பட்டு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் யாரும் மறக்க மாட்டீங்க. கடந்த தேர்தல் அறிக்கையில் வணிகருடைய நலனை காப்பதற்காக வணிக நலன வாரியம் சீரமைக்கப்பட்டு அதனால் வழங்கப்படக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே புதிய நலத்திட்ட உதவிகள் வணிக நல வாரியத்தால் வணிக பெருமக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாடு வணிக நல வாரியத்தை 1989 உருவாக்கியவர நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். கழக ஆட்சியிலே தான் அந்த வாரியமே உருவாக்கப்பட்டுச்சு. முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் 2007 வணிக நல வாரியத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த குடும்ப நல உதவித்தொகை 20,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுச்சு. இதய அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த 25,000 ரூபாய் உதவித்தொகை 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. பெண் உறுப்பினர்களுக்கு கருப்பெயர்வு சிகிச்சைக்கு 20,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. உறுப்பினருடைய வாரிசுகளுக்கு கல்லூரி படிப்பிற்கு முன்னர் வழங்கப்பட்டு வந்த வருடாந்திர கல்வி உதவித்தொகை 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. நலிவுற்ற வியாபாரிகளுக்கு கூட்டுறவு தொழில் கூடங்களில் தயார் செய்யப்படக்கூடிய பெட்டிக்கடை அல்லது 3 சக்கர மிதிவண்டி வாங்க 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவது. வணிக நல வாரியத்தில் இதுவரை பதிவு செய்துள்ள மொத்த உறுப்புடைய எண்ணிக்கை 84,101. இந்த வாரியத்தினுடைய நலத்திட்டங்கள் வாயிலாக 31/3/2022 வரை 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில 8,875 உறுப்பினர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இவ்வாரியத்தில் இணையவழி மூலமாகவே உறுப்பினர்கள் பதிவு செய்து கொள்ளக்கூடிய வசதி, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மூர்த்தி அவர்களால் 10/6/2021 தொடங்கி வைக்கப்பட்டது. பேரிடர் காலங்களில் சிறு குறு வணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தில் பதிவு பெற்று விற்றுமுதல் அளவு 40 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட சிறு வணிகர்கள் பற்றிய சட்டத்திற்கு பதிவு பெறாத குறு வணிகர்களை இந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கவும் அதற்கான கட்டணத்தொகை 500 ரூபாய் செலுத்துவதிலிருந்து 15/7/2021 முதல் 14/10/2021 வரையிலான 3 மாத காலத்திற்கு விலக்களிக்கப்பட்டது. இச்சலுகையை 31/3/2022 வரை கால நீடிப்பு செய்து உத்தரவிட்டவன் நான் தான் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிறப்பு முயற்சியின் காரணமாக 39,952 வணிகர்கள் புதிதாக தமிழ்நாடு வணிக நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய முன்பு வணிகர்களை அழைச்சு பேசி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற நடைமுறையை முதல் முதலில் கொண்டு வந்தவர் யார் என்றால் நம்மை ஆளாக்கிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான்.
அதை பின்பற்றிதான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் முன்பு வணிகர்களுடைய கருத்தை கேட்டதுதான். கேட்டு அதற்கு பிறகு நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த ஆட்சிதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. அந்த ஆட்சியுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மாநாட்டில் நான் பெருமையோடு பங்கேற்க வந்திருக்கிறேன். ஜிஎஸ்டி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சில சிரமங்கள் குறித்து வணிகர்கள் அப்போது எடுத்துரைத்தனர். உள்நாட்டு வணிகத்தில் உள்ள வரி சிரமங்கள் குறித்த வணிகர்களுடைய கருத்துக்கள் அவ்வப்போது பெறப்பட்டு ஜிஎஸ்டி மாமன்றத்திற்கு அவை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜிஎஸ்டி இணையவழி சேவைகள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கிற காரணத்தால் தமிழிலும் அவை தரப்படணும் அப்படின்னு வணிகர்கள் பெருவாரியாக கோரிக்கை வச்சாங்க. நம்முடைய கழக அரசு அந்த கோரிக்கை ஏற்று ஜிஎஸ்டி சேவைகள் தமிழிலும் வழங்கப்படலான்னு இன்றைக்கு நாம் கடிதம் எழுதியிருக்கிறோம். விரைவில் ஜிஎஸ்டி சேவைகள் தமிழிலும் வழங்கப்படும் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய கழக அரசு அந்த கோரிக்கை ஏற்று ஜிஎஸ்டி சேவைகள் தமிழிலும் வழங்கப்படலான்னு இன்றைக்கு நாம் கடிதம் எழுதியிருக்கிறோம். விரைவில் ஜிஎஸ்டி சேவைகள் தமிழிலும் வழங்கப்படும் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை தொடர்ந்து நம்முடைய அரசு வலியுறுத்தும் வற்புறுத்தும். தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டத்தின் கீழ் படிவம் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 2020-2021 ஆண்டிற்கான இணையவழி மூலமாக தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு 31/3/2022 நீட்டித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நமது அரசு பொறுப்பேற்ற பிறகு வரி கைவிடுதல் ஆய்வுக்குழு துவக்கப்பட்டு 3 கூட்டங்கள் நடத்தப்பட்டு 66 வரி கைவிடுதல் முன்மொழிகள் பரிசீலிக்கப்பட்டு 65 இடங்களில் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. வணிக வரி ஆணையரின் தலைமையில் மாநில அளவிலான வரி செலுத்துவோர் ஆலோசனை குழு மற்றும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் மாவட்ட அளவிலான வரி செலுத்தும் ஆலோசனை குழுவும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. வணிக நட்புறவான சமாதான திட்டம் 2006-2008-2010 ஆகிய ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு முறை அமலுக்கு வந்த பின்னர் இத்தகைய வரி சலுகைகளை மாநில அரசுகள் அளிக்க முடியாத நிலை ஏற்பட்ட போதிலும் இந்த வரி விதிப்பு முறைகளை வணிகர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஜிஎஸ்டி மன்றத்தில் எதிர்த்தும் மாற்றி அமைச்சும் வணிகர்கள் நலன் காப்பதில் நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றைக்கும் முன்னணியில் இருந்து வருகிறது என்ற அந்த செய்தியும் உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, வணிகர்களுக்கு எந்தவித தொல்லையும் இருக்கக்கூடாது. இந்த மாநாட்டிற்கு நான் வருவதற்கு முன்பு தமிழக காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அவரிடத்தில் ஆலோசனை செஞ்சான். அதன் விளைவாக சில வாரங்களுக்கு முன்பு நான் அறிமுகம் செஞ்சு வச்ச காவல் உதவி செயலியல் வணிகர்கள் உதவி என்ற ஒரு புதிய பகுதியும் அதில் சேர்க்கப்படும் என்ற நல்ல செய்தியை உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணிகர்களுக்கு யாராவது தொல்லை கொடுக்க நேரிட்டால் செயலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த புதிய பகுதியில் காவல்துறையினுடைய உதவியை நீங்கள் கோரலாம். உடனடியாக ரோந்து வாகன காவலர்கள் விரைந்து வந்து தகராறு செய்வதன் மீது தக்க நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக எடுப்பார்கள். வணிகர்களை பாதுகாக்க இந்த வசதி இன்னும் ஓரிரு வாரத்தில் துவங்க போகிறது என்ற அந்த செய்தியும் நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வணிகர்கள வாரியத்தில் செயல்பாடுகளை மேம்படுத்த உங்களிடம் இருந்து புதிய உறுப்பினர்களை நியமிக்க இருக்கிறேன். இதனால வாரியத்திற்கு ஒரு புத்துயிர் ஊட்டப்பட்டு அனைத்து நல திட்டப்பணிகளும் முடுக்கிவிடப்படும்.
வணிகர வாரியத்தின் மூலமாக இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய உறுப்பினர்கள் இறப்புக்கான குடும்ப நல இழப்பீடு 1,00,000 ரூபாயிலிருந்து 3,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தீ விபத்துக்களில் பாதிக்கப்படும் வணிகர்களுக்கான உடனடி இழப்பீடு 5,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உள்ளாட்சி அமைப்புகளின் கடைகள் மற்ற வணிக இடங்களில் நிலவி வரக்கூடிய வாடகை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கொள்கை வழிமுறைகளை வகுக்க நகராட்சி துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் ஒரு வழிகாட்டு குழு ஒன்று அமைக்கப்படும். தற்போது வணிக நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் வணிக உரிமை எடுக்கப்பட வேண்டும் அந்த நிலையை மாற்றி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் உரிமை எடுப்பதற்கான திருத்தங்கள் கொண்டு வரப்படும். உடற்பயிற்சி கூடங்களுக்கு இனிமேல் காவல்துறையுடைய உரிமம் தேவையில்லை. பாலங்களோ மெட்ரோ ரயில் போன்ற பல்வேறு பணிகள் நடைபெறுகிற நேரத்தில் அதனால் பாதிக்கப்பட்டு கடைகளை இழக்கக்கூடிய வணிகர்களுக்கு அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக வாடகை கடைகளை வழங்குவதில் நிச்சயமாக உறுதியாக முன்னுரிமை வழங்கப்படும். இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய அரசு என்பது, நான் நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் பேசுகிறபோது சொன்னேன், ஏதேதோ சொல்லி களங்கத்தை ஏற்படுத்த யாரோ திட்டமிடுகிறார்கள், அது நிச்சயம் பலிக்காது. காரணம், இது பெரியார் ஆட்சி, அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, ஒரே வரையில் சொல்லணும்னா திராவிட மாடலில் நடைபெறக்கூடிய ஆட்சி. எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த இலக்கை நோக்கிய அரசாக சமூக வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் ஒரே நேரத்தில் வளர்ச்சியை எட்ட நினைக்கக்கூடிய அரசு இது. இலக்கை நோக்கிய அரசாக சமூக வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் ஒரே நேரத்தில் வளர்ச்சியை எட்ட நினைக்கக்கூடிய அரசு இது. இது வணிக பெருமக்களுடைய மாநாடு என்கிற காரணத்தால் பொருளாதார வளர்ச்சி குறித்து மட்டும் சிலவற்றை விரிவாக உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். பெரிய பெரிய நிறுவனங்கள் வளர்வதை மட்டுமே பொருளாதார வளர்ச்சியாக நாங்கள் நினைக்கல. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் வளரணும், அதுதான் பொருளாதார வளர்ச்சி, அப்படித்தான் நாங்கள் கருதுகிறோம். மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வளர்ந்தால் மட்டும் போதாது, உங்களை போன்ற சிறுவனைகளும் வளரணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியாது, திராவிட மாடல் ஆட்சி. பெரிய நிறுவனங்கள் தொடங்கி சிறுகடை வரைக்கும் வளர்ந்தாகணும், வளர்ச்சியை நோக்கியதாக எல்லா தொழில்களும் மாறணும். அதனால் பெரும் தொழிலதிபர்கள் மாநாடு என்றாலும் சிறு வணிகர்கள் நடத்தக்கூடிய மாநாடு என்றாலும் எனக்கு ரெண்டும் ஒன்றுதான், நான் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. பெரிய தொழில்கள் செழிக்கும் போது சிறு தொழில்களும் வளரும், சிறு தொழில்கள் காலப்போக்கில பெரு நிறுவனங்கள் ஆகும். எனவே ஒன்றுக்கொன்று எதிரானதல்ல, ஒன்றின் வளர்ச்சியில் மற்றொன்றுக்கும் பங்கு உண்டு என்ற அந்த எண்ணத்தோடு வணிக பெருமக்கள் தங்கள் தொழிலில் முனைப்போடு ஈடுபடணும். தொழில் முதலீடுகளை வரவேற்கக்கூடிய அதே நேரத்தில் வணிகர்களின் நலன் நிச்சயமாக உறுதியாக பாதுகாக்கப்படும். அந்த அளவுக்கு உற்பத்தி ஆற்றல் மிக்க மாநிலமாக தமிழகம் மாறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. வணிகர்களாகிய நீங்கள் நாள்தோறும் 1,000,000,000 மக்களோடு பழகக்கூடியவர்கள், நீங்கள் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் தமிழக அரசினுடைய பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் தூதுவர்களாக நீங்கள் செயல்படணும். மக்களின் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை அரசுக்கு நீங்கள் ஆலோசனைகளாக சொல்லலாம், அதை கேட்டு செயல்படுத்தி தர நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நல்ல யோசனைகள் எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறந்த மனதோடு இருக்கக்கூடியவன் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் திட்டமிட்டு பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கு பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல.
அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வாழ்க வசவாளர்கள் என்பதுதான். வணிகர் சங்க பேரவை சார்பில் எனக்கு அளிக்கப்பட்ட பாராட்டுகள் மகிழ்ச்சியை தந்திருக்கு. அதற்கு அனைவருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எழுச்சி மிகுந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சு அதில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாநாட்டினுடைய தலைவர், உங்கள் அமைப்பினுடைய தலைவர் விக்ரமலக அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. கலைஞர் அவர்கள் மாநாட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும், பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு போனாலும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் பேசி முடிக்கிற நேரத்தில் ஒரு வேண்டுகோளை வைப்பார். வந்திருக்கக்கூடியவர்கள் பத்திரமாக நீங்கள் ஊர் போய் சேரணும். நான் அதைத்தான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று முதலமைச்சராக மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக இருந்து உங்கள் அன்பு சகோதரனாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய விக்ரமலக அவர்கள் பல கோரிக்கைகளை அவரே சொன்னார். அவர் என்னை சந்திக்க வருகிற உட்கார வச்சு அவரிடத்தில் பேசுகிற போது எப்படி சொன்னால் அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அறிந்து புரிந்து அதற்கேற்ற வகையில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர் நம்முடைய விக்ரமராஜா அவர்கள். கொரோனா நேரத்தில் இந்த கடையடைப்பு நடத்துகிற நேரத்தில் கடையை மூட வேண்டும், லாக்டவுன் செய்யணும்னு சொல்றப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரை தனியாக அழைச்சி கேட்டுக்கிட்டு தான் எந்த முடிவையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதான் உண்மை. ஆக அவர் சொல்லுகிறார்னா அது உங்களுடைய குரல். ஆக வணிக பெருமக்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய குரலாக அது ஒழிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் அதே அடிப்படையில் இன்றைக்கும் பல கோரிக்கைகள் இந்த மேடையில் வச்சிருக்கிறார், மனுவும் கொடுத்திருக்கிறார். எதை எதை சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு 10ஆம் தேதி முடிவடை இருக்கிறது. நீங்க வச்ச கோரிக்கை முடிஞ்ச வரைக்கும் இப்போ எதை அறிவிக்க முடியுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனா இன்னும் என் மனசு நிறைவடையலை. என் மனது எப்ப நிறைவடையும்னா, அத்தனை கோரிக்கைகளையும் நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போதுதான் என்னுடைய மனது நிறைவடையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏதோ பேச்சுக்காக பேசுகிறான், மேடையில் என்று பேசுகிறான், மாநாட்டில் ஏதோ கைத்தட்டு வாங்க பேசுகிறான்னு நினைச்சிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே ரெண்டே வரி திருக்குறள் கொண்ட ரெண்டு தலைப்பு செய்தியை சொல்வார் கலைஞர். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ஆக அவர் வழி நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உங்களால் அந்த பொறுப்பில் உட்கார்ந்திருக்கக்கூடியவன் நான், அதை மறந்துட மாட்டேன். ஆகவே நிச்சயம் இன்னும் என்னென்ன கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டுமோ சட்டமன்ற கூட்டத்தோடு முடிந்ததற்கு பிறகு அதிகாரிகளை அழைச்சி பேசி, ஏன் உங்கள் தலைவரையும் மீண்டும் சட்ட கோட்டைக்கு வர வச்சு பேசி ஏதாவது தீர்த்து வைக்கப்பட முடியும், அத்தனை கோரிக்கைகளும் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நம்பிக்கை எடுத்து சொல்லி இந்த மாநாட்டிலே பங்கேற்கக்கூடிய நல்ல வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.